வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் அமெரிக்காவில் டாலஸில் இருக்கிற ரெண்டு சீ ஃபுட் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் டு வாக் ஹோம் வித் சிவா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கடை ஜெஸ்கோ சூப்பர் மார்க்கெட். இது ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்ச நிறைய அமெரிக்கால வாழ்ற இந்தியன்ஸ் வந்து இந்த கடையில சீ ஃபுட் வாங்குவாங்க. உள்ள என்டர் ஆகுறப்பயே ஒரு ஸ்ட்ராங் சீ ஃபுட் ஸ்மெல் இருக்கும் இந்த கடைக்குள்ள. ஸோ உள்ள போனவுடனே என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய கொரியன் கடை, அதுக்கப்புறம் சைனீஸ் கடையெல்லாம் இருக்கும். நேராக என்ட்ரன்ஸ்குள்ள போயிடலாம். இங்க நான் அதிகமா வரமாட்டேன், நான் சீ ஃபுட் வாங்கணும்னா வருவேனா. பார்த்தீங்களா, நிறைய கொரியன் அண்ட் சைனீஸ் ஃபுட் இருக்கும். மீட் செக்ஷனும் சீ ஃபுட் செக்ஷனும் எப்பயும் கடைக்கு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிடலாம். மீட் செக்ஷன் தாண்டவுடனே சீ ஃபுட் செக்ஷன் தான். ப்ளூ கிராப், அதாவது நண்டு. நண்டு பாருங்கள், லைவாகவே இருக்கும், உயிரோட நண்டு. வேண்டியவங்க எடுத்துக்கலாம். அடுத்து உயிரோட தவக்கலை கூட இருக்குது. இங்கே பாருங்கள் தவளை. இந்த தவளை எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? நீங்கள் ரெண்டு உள்ளங்கையை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தவளை இது. இங்கே தவளை மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து உயிரோடு இருக்கிற டர்டல், அதாவது ஆமையும் விற்பாங்க. இங்கே இங்கே பாருங்கள் எத்தனை ஆமை இங்கே இருக்குது, உயிரோட ஆமை இது ஃபுல்லாக. அடுத்து பாருங்கள் ஸ்குவிட். நம்ம ஊரில் கனவா மீன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் சமைக்கிறாங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. நான் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப கனவா மீன் மசாலாலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் சமைக்கிறாங்க. அடுத்து நத்தை. நம்ம ஊரில் நத்தக்கறி சாப்பிடுவாங்கல்ல, அது எனக்கு தெரியும் ஆக்சுவலி. அடுத்து பாருங்க ஷ்ரிம்ப். நம்ம ஊரில் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷ்ரிம்ப்புக்கும் ப்ரானுக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும், ஆனால் இங்கே ஷ்ரிம்ப்னு தான் சொல்லுவோம். ஸோ ஷ்ரிம்ப்பு. அதுக்கடுத்து லூஸ்லேயும் இருக்கும், பாக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ லூஸில் இருக்கிறத வந்து ரெண்டு ஏஷியன் விமன் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து லைவ் டிலாபியா, அதாவது உயிரோடு இருக்கிற மீனெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. கீழே இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேட் ஃபிஷ்ஷு, அடுத்து டிலாபியா, எல்லாமே உயிரோடு இருக்கிறது. அதுக்கடுத்து இதெல்லாம் செத்து போன மீன். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஆக்சுவலி, அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி உடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேல்ஸுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீன் தான் இது எல்லாமே. ஒயிட் ஃபாம்ஃபர்ட் நிறைய இந்தியன்ஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட்ஸ் ஓகே, நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் நான் எப்பயும் எடுக்கிறது கோல்டன் ஃபாம்ஃபர்ட், நம்ம ஊரில் வவ்வால் மீன். ஜெஸ்கோவில் நிறைய பேர் மீன் வாங்குவாங்க, ஆனால் நான் மீன் வாங்கணுன்னா நான் ஜெஸ்கோவை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மீனை கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க, கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேருந்தும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நண்டு பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் போட்டு வச்சுருவாங்க. வேணும்னா இங்கேருந்தும் எடுத்துக்கலாம், நிறைய பேர் இங்கேருந்து எடுத்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களும் இங்கே வந்து வாங்குவாங்க, ஹோல் பல்காக வாங்குவாங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கணும்னா நீங்கள் மீனை மட்டும் வாங்கிட்டு அங்கே ஃப்ரை பண்ண சொன்னால் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து கட்டிங் சர்வீஸ் இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணி நாலு துண்டாக கட் பண்ணி கொடுங்கன்னா அதுவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. மீனை வாங்கிட்டு நம்பர் ஃபோர் சொன்னால் நாலு துண்டாக நீட்டாக கட் பண்ணி இங்கே இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம ரான்ச் 99 மார்க்கெட். இங்கே தான் நான் மீன் வாங்குவேன். வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது உள்ளே போன உடனே டைரெக்டாக கடை தான். இது வந்து இது மெக்சிகன் கடையா இல்லை ஒரு கொரியன் கடையான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து ப்ரிஃபரபிளி நான் மீன் எடுக்கிறதா இருந்தால் ரான்ச் 99 மார்க்கெட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா உள்ளே வந்தனே அங்கே ஜெஸ்கோவில் இருக்கிற மாதிரியே லைவாக எல்லாமே இருக்கும். லைவாக கிராபு, நண்டு, உயிரோடு இருக்கிற நண்டு, இந்த மாதிரி மீன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இது வரைக்கும் நான் தவளையோ ஆமையோ பார்த்ததில்லை. பாருங்கள் மீனெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், வாட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி இந்த ப்ளூ கிராப் நண்டெல்லாம் கூட ரொம்ப லைவாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு. அதனால தான் நான் வந்து ரான்ச் 99 எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சீ ஃபுட்டுக்கு. இது வரைக்கும் நான் இங்கே நண்டெல்லாம் வாங்கி சமைச்சதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கோல்டன் ஃபார்ம்ஃபர்ட் பாருங்கள், அங்கே இருக்கிற ஜெஸ்கோவில் இருக்கிற ப்ரைஸும் இங்கேயும் ஒரே ப்ரைஸ் தான்.
மீன் பார்த்து வாங்கணும். மீன் வாங்குறப்போ மீனோட கண்ணு வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அந்த மாதிரி மீன் தான் பார்த்து வாங்கணும், அதுதான் ஃப்ரெஷ் ஸ்டாக்கு. ஸோ எல்லா வகையான மீனுமே இங்க இருக்கும். எனக்கு என்னமோ ரேஞ்ச் 99ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டாக் இருக்கிற மாதிரி கூட எனக்கு இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் இதில் வந்து ஷ்ரிம்ப் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் வச்சுருப்பாங்க, பேபி ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் ஸ்குவிட் இருக்கும், அப்புறம் சார்டீன்ஸ் இருக்கும், நம்ம ஊரில் நெத்திலி மீன் சொல்லுவாங்கள்ல அது. கடையில் உயிரோடு இருந்த ஒரு நண்டு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அதை சும்மா நான் அப்படி தூக்கினவுனே அதுக்கு அவ்வளோ கோவம், அதை அப்படியே ஸ்னாப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோ கோவம் பாருங்கள். சரி, கொஞ்ச நேரம் நண்டு கூட விளையாண்டுட்டு நம்ம மீனை வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். செஸ்கோவில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஃபிஷ் ஃப்ரை சர்வீஸ் இருக்குது. இது ஃப்ரீ, ஆனால் நீங்கள் மீனை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக முழு மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. கட்டிங் சர்வீஸும் செஸ்கோ மாதிரியே தான். இப்போ நான் யூஸ்வலாக மீன் வாங்கிட்டு நம்பர் 4னு சொல்லிட்டேன்னா தலை வாழை எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு 2 கோல்டன் ஃபார்ம்ஃபிட் வாங்கினேன், ஒரு 3 எல்பி இருந்துச்சு. அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மீனை திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊற வச்சு பொறிச்சு எடுத்தா யம்மி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாக் ஹோம் வித் சிவா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.